ஹலோ வியூவர்ஸ், ஐ மைட்லி. இன்னைக்கு 11th மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 3.2 ஓட 9 சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். க்வெஸ்சன் பாருங்க. An airplane propeller rotates 1000 times per minute. சோ ஒரு மினிட்டுக்கு பாத்தீங்களா அந்த ப்ரொபல்லர் மேல சுத்தும் இல்லையா, அது 1000 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுதுங்களா. Find the number of degree that a point of the edge of propeller will rotate in 1 second. So 1 second ல எத்தனை டிகிரி வந்து ரொட்டேஷன், ஒரு டிகிரின்றது ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரொட்டேஷன் அப்படின்னா 360 டிகிரி. ஸோ அந்த மாதிரி எத்தனை ஒரு எட்ஜ் வந்து திருப்பி சுற்றிட்டீங்க வரத்துக்கு 1 செகண்டுக்கு எத்தனை வாட்டி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி இந்த சம், அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, an airplane propeller rotates 1000 times per minute. அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு 1000 டைம்ஸ். அந்த டைம்ஸ் இங்கே எழுதிக்கிறேன், மினிட்டை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க 1000 டைம்ஸா, எத்தனை மினிட் பர் மினிட்னா ஒரு மினிட்னு அர்த்தம். ஸோ 1 மினிட்டுக்கு 1000 டைம்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் விட்டுடலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் தட் அ பாயிண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் அ ப்ரொபலர் வில் ரொட்டேட் இன் 1 செகண்ட். இப்போது மினிட்லேருந்து நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம், செகண்டுக்கு மாற்ற போகிறோம். சரி, இப்போது 1000 டைம்ஸ் இன் 1 மினிட். சரி, இதுவே செகண்டாக இருந்துச்சுன்னா 1 மினிட்னா எவ்வளோ செகண்ட்ஸு, 60 செகண்ட்ஸ். 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மினிட் எனக்கு தேவையில்லை, நான் இதை செகண்டில் மாற்றிருக்கேன். ஸோ 1000 டைம்ஸ் இன் 60 செகண்ட்ஸில் அது எத்தனை வாட்டி சுற்றுது, 1000 டைம்ஸ் சுற்றுது. இப்போ அதுவே 1 செகண்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. 1 செகண்டுக்கு தானே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை டைம்ஸ்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இது யூனிட்டரி மெத்தட் தான். டைம்ஸ் டைம்ஸ் கீழே எழுதிக்கோங்க, செகண்டு செகண்ட் கீழே எழுதிக்கோங்க. இப்போ எத்தனை டைம்ஸ்ன்னு நம்மளுக்கு தேவைன்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டைம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அது தெரியாத ஒரு விஷயம், நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1000 ஒன்ஸாக 1000 ஆகிடும். 6 இங்கே மல்டிப்ளை பண்ணால் க்ராஸில் இது மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்டூ 60 இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ 1. அப்போது அது அப்படி 1000 இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 16 வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ, எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 பை 60. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் தெரியும், இப்போ நம்பர் ஆஃப் டிகிரி கேட்குறாங்க. சரி, ஒரு டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ரொட்டேட் ஆகுது, 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது, இதுவும் யூனிட்டரி மெத்தடில் போட்டிங்கன்னா இது இன்டூ 360 வரும். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரி ஈக்குவல் டு ஒரு டிகிரி வந்து 360, ஒரு டைம் வந்து 360 டிகிரி. அதே தான் டைமு டிகிரி, இங்கே டைமு டைம் வந்து எக்ஸோட வேல்யூ, அதாவது 1000 பை 60 இன்ட்டு இந்த இடத்துல எவ்வளோன்றது. சேம் இப்போ ஒய்யின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒய்யை தான் கண்டுபிடிக்கிறேன்னா, எனக்கு ஏற்கனவே எக்ஸ் நான் எழுதினாலும் கன்ஃபியூஸ் ஆகும், நான் ஒய்னு எழுதினு வச்சுக்கோ. இப்போ க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுங்களேன், க்ராஸில் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது, 1000 பை 60 இன்ட்டு 360 வருது. சேம் டைமு டைம்ஸோட எழுதியிருக்கேன், டிகிரி டிகிரியோட எழுதிருக்கேன். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். அப்போ இவ்வளோ டைம்ஸ்க்கு எவ்வளோ டிகிரி ரொட்டேஷன் ஆகும்ன்றது தான் நம்மளுக்கு இப்போது மேக்ஸில் போட போகிறது. சேம் யூனிட்டரி மெத்தட், யூனிட்டரி மெத்தடில் டைமு டைம் கீழே டிகிரி டிகிரி கீழே எழுதிட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும், 6 6 36. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி ரொட்டேஷன் ஆகுதுன்னா 6000 டிகிரி ரொட்டேஷன் ஆகுதான். ஸோ இது இந்த ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக 6000 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.